ஸோ கைஸ் வேல வெறித்தனா மேட்ச் போயிட்டு இருந்துச்சு ஸோ செம்ம கடைசியா ஃபைனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபைட்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா அந்த ட்ரயங்கிள் ஃபைட் சைட் தான் லாஸ்டா மூணு பேர் இருக்கிறப்போ கரெக்டா நைன்டி நைன்டி டிகிரியில இருக்காங்க ஸோ வேறு லெவலில் செம்மையா மேட்ச் போச்சு ஸோ கைஸ் மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோட சுவாரஸ்யமுமே கண்டிப்பா கம்பல்சரி புரிய வரும் ரைட் ஓகே ஸோ கைஸ் இன்னும் ரெண்டு பேருக்குமே நான் வீக்லி மெம்பர்ஷிப் இன்னும் கொடுக்கல ஸோ இந்த மேட்சை யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னாக்க சில்லாக்கி டூம்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நம்ம மேட்சை வின் பண்ணிருக்காரு ஸோ ப்ரோ சில்லாக்கி டூம் சில்லாக்கி டும்மா சில்லாக்கி டும்மா அப்படிங்குவாங்களே ஸோ அவர் தான் ப்ரோ ஸோ உங்களோட ஐடி நம்பரை எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் ஆன்லைன் வரப்போ உங்களுக்கு டைரெக்டாக நான் ரெடிம் கோடு கொடுத்துருவேன் ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வீக்லேயே மெம்பர்ஷிப் போட்டுங்க சரிங்களா ரைட் ஓகே ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்டே நீங்கள் வந்து எனக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுடுங்க ஸோ அனுப்பிச்ச செகண்டோட உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் ரைட் அடுத்த செகண்ட் அதாவது சாட்டர்டே நடந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஜெய் தான் வின்னர் ஸோ ஜெய்க்கு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் அனுப்பிச்சிடுவேன் ஜெய் ரைட்டா ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அதாவது ரெடிம் கோடை யூஸ் பண்ணிவிட்டு மரண மாதிரி பே ஓகே அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் அதாவது நம்ம பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அப்படியே ஒரு லைக்காக போட்டுட்டு வந்துட்டு இருப்போம் அப்படிதான் சொல்லணும் ரைட் நம்ம டிஎஸ் அம்மும் ரைட் டிஎஸ் அம்முன்னு போனான்னு நினச்சிடக்கூடாது நம்ம பாலா தான் பேர் அந்த மாதிரி மாற்றி வச்சிருக்காரே ஸோ அவரோட பிடிச்சமான பேர் போட்டுக்கோ சரியா ரைட் ஓகே நம்ம எதுவும் சொல்லக்கூடாது எதுவும் சொன்னாலும் சோத்தில் வசதி தச்சுருவாங்க அது தவறான செயல் ரைட்டா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டிஎன் தருண் பார்த்திங்கன்னா அப்படியே சர்வே பண்ணிட்டு ஆடிட்டுருக்காப்புல என்ன கான்செப்ட்னு தெரியல ஓகே இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஸோ ஹண்டர் நான் வழக்கம் போல தான் ஆடுவேன் அப்படின்னு ஆடுறது அதே மாதிரி தான் அறிவிப்பு தரும் ஸோ நான் எப்போதுமே அட்டாக்கிங் ஆடக்கூடிய பிளேஸில் தானே நான் அட்டாக்கிங் ஆடுவேன் ப்ளஸ் ரெண்டாவது இறங்கவும் செய்வேன் ரைட்டாக முடிஞ்சால் என்னை தட்டி தூக்கு அப்படிங்கிற கான்செப்ட்டோட தான் நிறைய ப்ளேஸில் இறங்கிட்டு இருக்காங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நம்ம ரிப்பியல் என்ன பண்ணிட்டு இருக்காரு குளோவல ஏதோ பிரேக் பண்ணிட்டு இருக்காரு போயிட்டு இருந்தா நினைக்கிறேன் ரைட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஃபைட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டுங்களா ரைட் ஓகே அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா டிஎன் மதன் இங்கே ஒரு பிளேயர் முடிச்சு விட்டாரு ஸோ வேல வேல ஸோ நம்ம ரிசி ரிசி கிஷா ரிசி கிஷ் கிஷுங்களா ஸோ லாஸ்ட் டைம் இந்த இடத்துல உட்காந்தா இல்லை சைடில் தான் கீழே தான் உட்காந்துருங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கீழே ஆமாம் இதே மாதிரி பேனர் கீழே இருக்குங்களா அதில் உட்காந்துருந்தாரு ஸோ அதில் உட்காந்து கடைசியாக பேனர் மேட்சை வந்து ஃபைனலில் முடித்தார் பட் ஆனால் இந்த டைம் அது ஒர்க் அவுட் ஆகாம ஆகாதான்னு தெரியல ஏன்னா அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாப் டெனில் வந்தாலே போதும் பட் இதை பொறுத்தவரைக்கும் அஞ்சுகள் வந்து போய் அடிச்சு கம்பல்சரி அடிச்சு ஆகணுன்ற ஒரே ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியாம போயிடுச்சு நினைக்கிறேன் சோ அதனால சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக அதை க்ளியரா புரிஞ்சுக்கிட்டே அதுக்கு தந்தாப்ளே சர்வே பண்ணுங்கோ அப்படின்னு தான் சொல்லணும் ரைட் ஓகே இடத்துல பாருங்க நம்ம ஒரு சாக்கோக்கும் நம்ம ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ ஃபைட்டு வே லெவலு ஸோ வே லெவல் இங்கே பாருங்க கரெக்டா ஜட்மெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா இங்க தான் வருவா நீ ஏ அப்படின்னு வே லெவலில் இந்த ஜட்மென்ட் இருந்தாலே போதுங்க எவ்வளோ பெரிய பிளேயர் இருந்தாலும் அடிச்சு தூக்கி தம்சோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச யார் யாரை பிடிக்கும் உங்களுக்கு அவரே இருந்தாலும் கூட நீங்க ஜட்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா நெத்திலே அடிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா கம்பல்சரி ரைட்டா ரைட் ஓகே நம்ம தளபதி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தளபதி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ லவ்லே ஸோ ரெப்கார்டு பாத்தீங்கன்னா ஒரே கில்லு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸுமே கில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அலை ஸோ மூணு பாருங்க இங்கே பாருங்க சில்லா மூணு கில்ல அடி ஸ்டாப்ல இப்பவே சில்லா கிட்டும் இது எதுக்கு இந்த பேரை வச்சாருன்னு கூட தெரியல இருந்தாலும் நல்லா இருக்கு சில்லா கிட்டும் அப்படின்னா ஸோ ரைட் இந்த இடத்துல பாருங்க கவின் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல ஸோ ஆப்போசிட்ல ஏற பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கோ தான் பட் செம்மையா ஹெட்லேயே விழுந்துருச்சு ரைட்டா ஸோ ஜம்ப் பண்ணி வந்ததுக்கு ஏரி அடிச்சதுக்கும் கரெக்டா ஹெட்ல விழுந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு அடிக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மோனகனா மோகன் மோகன் என்ன மோகன் பண்ற ரைட்டா இந்த கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் சஞ்சய் கில் அடிச்சிருக்காப்ல அடுத்து ஓபி எமண்டா எவன்டா அப்படிங்கிற மாதிரிதான் ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ரைட் ரைட்டாக ஆல்மோஸ்ட் ஏன் தருணே ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயரும் கொஞ்சம் சர்வே பண்ணுறாங்க எது கிட அப்படின்னு சொல்லிட்டு சில பிளேயர் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்வேயே வராதரா நான் எப்போதுமே அட்டாக்கிங் மட்டும்தான்டா ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பிளேயர்ஸ் ஆடுறாங்க ஸோ யாரும் யாரையும் எதுவுமே சொல்ல முடியாது நம்ம ரிக்வஸ்ட்டு வேலை உள்ள ஒரு கில்லாடி ஸ்டாப்பில் ஓகே போயிட்டு இருப்போம் ஓகே ஓடுகிற தண்ணி இல்லை விட்டேன் விந்தனத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அப்படியே ரீச் அடிச்சுட்டு இருக்காப்ல ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக் ஸோ ஆப்போசிட் பிளேயர் யார் அதுக்காக தான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருக்கேன் ஸோ ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் அந்த ஆப்போசிட் பிளேயர்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் என்ன பிடிப்படலேயே எப்படி சூப்பரில் ஆ லெவலில் ஸோ கவின் வந்து அவசரவே படல ஸோ வெயிட் பண்ணி ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்டாட்டிக்ஸ் தான் ஸோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அடித்தா கூட போதும் ஃபைனல் ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ பத்து கிலோ இருக்கும்போது கூட இறங்கியா கூட போதும் மேட்ச் வின் பண்ணிட்டு வரலாம் பட் ஆனால் அவசரப்படக்கூடாது அவ்வளோதான் என்ன மாதிரி கண்டிப்பாக அவசரம் கொடுக்க அவசரவே போடக்கூடாது ரைக்குங்களா ரைட் ஓகே சில்லா கிட்டும் வந்துட்டாப்புல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு கிலோ அடிச்சிருக்காப்புல வே லவ் லவ் ஸோ ரிப்கார்டு பீக்கி தான் அங்கே பாருங்க யாரே சஸ் சாண்டி 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 ஓபி சாண்டியா ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை ஸோ எஸ் கே ஸ்பி டெக் ஸோ நம்ம தலைவர் இந்த இடத்த விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ரைட் ஒன்று பார்த்துக்கலாம் ஓகே கீழே யாரோ ப்ளேஸ் இருக்காது நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எஸ்கே வந்து அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காப்புல வேர் லெவல் வேர் லோல் கண்டிப்பாக வேர் லெவல் பிளேயர் தான் வரும் நான் சொல்லுவேன் ரைட்டுங்களா ரைட் ஓகே வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு யார் ஓபி சண்டையா ரைட் ஓகே ரிப்கார்டு ரைட் சில்லாக்கி டூம் சில்லாக்கி டூம் ஓடு 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 டிஎன் டிஎன் டுமி டிஎன் டுமியா ரைட் ரைட் ஓகே ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் சர்வை தான் பண்ணுறாங்க ஸோ அட்டாக்கிங் ஆன பிளேஸில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இருபத்தஞ்சு பேர் நெட் கிளாஸ் ஸோ ஸ்டார்டிங்கில் நாற்பத்தி ஏழு பேர் தான் ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டாரு ஸோ அப்படிங்கிறப்ப இருபத்தி நாலு பேர் இது வரைக்கும் டெட் ஆகிட்டாங்க ஸோ அவங்க எல்லாருமே அட்டாங்க ஸோ சர்வே பண்ணுற கேங் மூட தான் என்ன வரைக்கும் சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க ரைட்டு கிளாஸ் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்காங்க ரைட் ஆப்போசிட்டில் இனிமேல் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம் ஓபி லெஜண்ட் வெயிட் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு தலையை காட்டுற அவன் தலையிலே அடிக்கிறான் கான்செப்டோட சுத்திட்டே இருக்காப்ல ஸோ நம்ம ஆப்போசிட் பிளேயர் டே நீ தலையை காட்டுறா அப்படிங்கிற கான்செப்டோட சுத்திட்டு இருக்காரு ரெண்டாலுமே வந்து டேய் சரி வாடா நேருக்கு நேர் ஒத்துக்கு ஒத்த மோதிக்கும் வாடா வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாலுமே கண்ணை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாலுமே பாருங்க ரைட்டா ரைட் ஓகே நம்ம தலைவர் எங்கடா இந்த இடத்துல இந்த ஒரு கிட்ட ஓட்டுறா சர்வே லைட்டாக கேப் எஸ் ஆகி ஓடிட்டார்னு நினைக்கிறேன் கீழே ஓடிட்டார் ரைட்டரா ரைட் 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 சரி இதுக்கு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டார் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பின்டில் ஃபைட் செம்ம வாழ்வுக்கு இல்லை பட் ஆனால் நம்மளால் டக்குன்னு ஸ்பெக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு கரெக்டாக வந்தோம் பட் அப்படி இருந்து வேஸ்ட்டாக போச்சு கரெக்டாக நம்ம அதனால் ஸ்பெக்ட் பண்ண முடியாமல் போச்சு ரைட் நம்ம டே சமம் ஏதோ ப்ராப்ளம் நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஓடிட்டே இருக்காங்க கூட பார்க்காம தேச்சு அடிச்சுட்டு இருந்திருக்காங்க ரைட் ஓகே ஒன்று தப்புல பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஓடு ஓடு ஓடி வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி கொண்டே இருபா பாய் சாப் டேய் யாரா தீனு உதய் மிஸ்டேக் பண்ணிட்டா பார்த்தியா மிஸ்ஸு இதுதான் மிஸ்டேக்கு சரியா சம்ம அடி அடிச்சுக்கலாம் ரைட்டா கரெக்டாக இருபது பேர்ல ஆயிருக்கா இருக்கா யாரும் யார் ரிப்தார் ரிப்தாரை முடிக்கிறதுக்கு ஒன்று ஒரு வாய்ப்பு கிடச்சி மிஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக வந்தப்ப நீ வந்து கீழே அடிக்கக்கூடாது எப்போதுமே ஹெட்டுக்கு தான் ஏன் பண்ணும் ஸோ ஏன்னா டவருக்குள்ளே ஹெட்டுக்கு தான் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா வந்து நம்மள வந்து சட மாதிரியே இறக்கி இருந்தாலும் ஒரு புள்ளட் ரெண்டு புள்ளட் அடிச்சா கூட போதும் ஹெட் அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ரைட்ல தவளை ஆடுறப்போ மேக்ஸிமம் ஹெட் காரை பாருங்க அதுதான் மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஸோ ஹெட் கார்டுனா ஈஸியாக முடிச்சு விட்டுடலாம் ரைட்ல ஹெட் ஓகே வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் இங்கேடா காணா எனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் தருணும் அப்படியே வீஸ்கிட்டே வராது ஓ பாய்ஸா அப்படியே சம்மு இங்கே பாருங்க ஹே இந்த இடத்துல யாரா டீ போட்டு கொடுத்தது உனக்கு டீ கடை ஆள் இல்லாத இடத்துல டீ எல்லாம் இருக்காடா அப்படியே வேலை லவல் ஆள் லவல்டா சரி ரைட் குடி குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓபி அமௌண்டாக வந்து செக் பண்ண வேலாம் ஸோ ரைட் மாஸ்டரான கட் எஸ்கேஎஸ் வச்சு வச்சுருக்காருப்பா வா லவ்லே செம்ம வா லெவல் இங்க பாரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் விளாடுறது அதுதான் தப்பு எஸ்கேஸ்ல அட்டாச்மெண்ட் இருந்தா எடுத்தாடுங்க இல்லைன்னா கம்பல்சரி எடுக்காதீங்க அது வேஸ்ட் தான் குப்பை இருக்குதுல குப்பை எஸ்கேஎஸ் அட்டாச்மெண்ட் இருந்தா மட்டும் தான் அது மாஸ்டர் கண்ணு அதர்வைஸ் அது வந்து ஒரு குப்பை தான் நான் சொல்லுவேன் ரைட்டா ரைட் ஓகே இவரும் தலைவரும் எஸ்கேஎஸ் தான் வச்சிருக்காரு பாருங்களா வா பொங்க பொங்கம் பாத்துங்க ரைட் ஓகே ஓடு ஓடு ஊடுற அஜோஜோ யார் நம்ம தலைவருக்கு டவர் வந்துருச்சு வந்துச்சு டிக்டர் பேன் ஓடு பா சில்லா கிட்டும் இது வரைக்கும் பாருங்கள் ஆறு கிலோ இப்போவே ஆறு கிலோ ஸ்டார்ட் பார்த்தீங்களா வா லோ இல்லை வெறுத்தனோ வெறுத்தனோ ஓகே ரெண்டு பிளேயர் அடிக்கிறாங்க ரெண்டு பிளேயர் ஒரு பிளேயர் தான் அட்டாச்மெண்ட்டோட அடிக்கிறான்னு நினைக்கிறேன் எஸ்கேஸ் செம்ம வா லோலு பட் ஆனால் அந்த இடத்த அப்படியே எஸ்ஐ வந்துட்டே வந்துட்டாப்ல ஸோ எங்கேருந்து அடித்தான்னு சொல்லிட்டு எனக்கும் புரியல ஏன்னா சைலன்ஸ் போட்டு அடிச்சதுனால எங்கேருந்து அடி உழுஞ்சினு கம்பல்சரி ஃபைண்ட் அவுட் பண்ணல ஸோ நம்ம தலைவர் கார் வந்து விட்டதே ஓ பாய்ஸா வா லோலு ஓ ஓ ஓ சம்ம எட்டுல வா லோல் இங்கே வாருங்க ஏழு கில்லு ஸோ தலையே நீட்டினாலே அடிக்கிறானா அப்போ அந்த சைடு ஆப்போசிட்டில் தான் இருக்கான் தான் தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ரைட்டா ரைட் ஓகே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ண வருவானுங்க ஸோ கேஸ் எப்போவுமே மேக்சிமம் அடி விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஏற ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அடி உழுந்ததை பார்த்துட்டு நம்ம ஒரு குட்டி பிளேயர்னு சொல்லிட்டு அந்த பிளேயர் ஏறி வருவாங்க அப்போ பார்த்து தலைமையிலே தூக்கி அடிக்கலாம் ரைட்டா ரைட் ஓகே ஸோ காரை கொளுத்து விட்றான் பின்னாடி தான் இருக்கா அது கம்பல்சரி கன்ஃபார்ம் ஆகியாயிடுச்சு ரைட்டுங்களா ஓகே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஸ்லோ 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 ரைட்டாக பொறுமை காக்கணுமோ அந்த அளவுக்கு மேட்ச் வின் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ நம்ம சில கிட்டம் வந்து ஏழு கிலோ அடிச்சிட்டாப்புல ஸோ இதுவே போதுமானது இதுக்கு மேலே சர்வே பண்ணி லாஸ்ட் ஒரு கிலோ அடித்தா கூட போதும் பட் ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியலை ரைட்டுங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தான் வின் பண்ணார் பட் இருந்தாலும் ஃபைனலில் மேட்ச் இந்த மேட்ச் பார்க்குறவ ஒரு சுவாரஸ் தான் கம்பல்சரி சரி என்ன தான் நடக்கு சொல்லிட்டு அவரே ஃபுல்லாக ஸ்பெக்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த மேட்ச் சூப்பராக போச்சு ரைட்டுங்களா ரைட் ஓகே ஸோ வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பேர் இவர் இல்லாமல் பதினாலு எத்தனை கிலோ அடிய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க இவர் எத்தனை கிலோ அடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா ஐடியாச்சுன்னா கண்டிப்பா அதையும் மறக்காம கீழே கம்மியாக ரைட்டில் ரைட் ஒருத்தர் வந்து நான் டிராப்பா போட்டுடே நான் இங்கே தான் இருக்கேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல நம்ம தலைவரை நான் வர்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்ல ஓ பாய் சாப் என்ன வே லோவல்ல ஜம்ப் அண்ட் ஷூட்டு வே லெவல் வெறித்தனும் கம்பல்சரிங்க பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு முடிவு

ஏன் ஜோனுக்குள்ளே போகாமல் இன்னும் நின்றுட்டு இருக்க என்ன ஆச்சு செல்லாக்குட்டி ஜோனுக்குள்ளே போகணும்ப்பா ஓ அங்கே பிளேயர் இருக்காப்ல அதனால தானா ரைட் 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 ஓகே ஸோ இங்கே அடுத்து என்ன பண்ணுறாப்ல சஞ்சய் ஸோ கேஸ் பார்த்துங்க லாஸ்ட் ஜோன் பக்கத்தில் வந்துருச்சு அப்படியே எந்த பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் பதிமூணு பேர் அலைவு செம்மாலா வேலை லெவலாக இங்கே பாருங்க ஓபி எமெண்டா ரைட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கவினா அவர் தான் வெயிட் பண்ணிட்டு ஸோ நம்ம ஓபி எமெண்டா வந்து அப்படியே லைட்டாக சுற்றிங்கனா கிளம்புறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்படியே சுற்றிட்டு போய்க்கிறேன்டா அப்படின்னு செம்ம சேஃப்ட்டி மூவ்மெண்ட்டு தான் நல்ல விஷயம் தான் ஸோ எப்போவுமே அது மாதிரி நேராக போகிறதுக்கு போல் இந்த மாதிரி சுற்றிட்டு ஜோனுக்குள்ள போகிறதுக்கு நல்ல விஷயம் ஸோ இந்த இடத்துல ஒரு கே கேரக்டர் வச்சிருக்காப்ல பட் ஆனால் அதை வந்து மிஸ் அதாவது கரெக்டாக யூஸ் பண்ணாமல் விட்டார் கரெக்டாக யூஸ் பண்ணி இருந்தாருன்னா நான் ஃப்ரீயாக அவர்களை போயிட்டே இருக்கலாம் ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போதுமே கே கேட் இங்கே பாருங்கள் சர்ச்சிங் ஆ லெவலில் எழுஸ் யாராவது இருக்காங்களோ சர்ச் பண்ணிக்கிறது இந்த ஆப்ஷன் செம்ம 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 தரணமான பங்கு தான் போ வேற லெவல் சோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் யூஸ் பண்ணுறப்ப வே லெவலில் இருக்குது ஸோ நான் ரெபிகார்டு யார் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல ஓ சில்லாக்கிட்டோம் கீழே யார் யார் முடிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓ பாய்ஸ் ஆப் ரைட் ரைட் வே லெவல் ரெண்டு பிளேயருமே வெறித்தனமாக பிளேயர் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓ ஓ ஓ ஓ ஆடாடாடா மேட்ச் பண்ணாம பண்ணாமட்டனே ஐஜோ ஸோ எல்லாருமே அட்டாக் நடக்கிறாங்களா எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல காய்ஸ் வேலைலாம் ஒன்றும் இல்லை அதனால நான் ரைட்டுங்களா ரைட்டு ஓ பாய் சாப் வேலோல் 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 எட்டு எம்பி ஃபை கடைசியாக ஃபைனலில் எம்பி ஃபைலாம் வச்சுலாம் விளையாட விளையாடிங்க ஓ கண்டிப்பாக எம்பி ஃபை இட்ஸ் நாட் ஓட்டபிள் அப்படின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா நமக்குலாம் ஆட வரையாது வராது ஃபயர் ரெண்டு மட்டும் தான் ரைட்டுங்களா ரே போச்சு 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 அப்பாடா சஞ்சய் முடிச்சு விட்டா அப்படியா வேறு லவ்லயா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலவே சஞ்சய் பார்த்தீங்கன்னா நாலு கிலோ வேறு வேலை சொன்ன ரிப்டாரை நாலு கலச்சிருக்காரு சர்வே பண்ணாலே போதும் அஞ்சு கிலோ போய் அடிச்சாலே போதும் பட் ஆனால் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் ரைட்டுங்களா சில்லாக்கிட்டும் ஓ பை சாப் சில்லாக்கிட்டோம் அந்த இடத்துல இருந்து எஸ் ஆகிட்டாரு ஸோ ரிப்கார்டுக்கும் சிலாக்கிட்டோம் நடந்த ஃபைட்ல ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு சைடு எஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் கேக்குறீங்களா ஸோ இவரோட டவுன் டவுனாகல அவரோட டவுன் டவுனாகல சரியா ரைட் ஓகே ஏன்னா ஃபைனலா அடிச்சது பாத்தீங்கன்னா ரிப்டா ரிப்கார்டு தானே ரைட்லா ரைட் ஓகே வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணே ஆல்மோஸ்ட் பாத்துக்கங்க சிப்பியாடு பக்கத்தில் எல்லாருமே வந்துட்டாங்க வேறு லெவல் வெறுத்தனோம் தான் சொல்லணும் ரைட் வேறு லெவல் இப்போதான் ட்ரையாங்கிள் பெருமிடா சொல்லி சொல்லுவோம்ல அந்த ஃபைட் தான் ரைட்ல இன்னொரு ஃபைட் தானோ அப்படின்னு தான் சொல்லணும் சில்லா கிட்டோம் இது வரையும் பாத்தீங்கன்னா ஒன்பது கிலோ அடிச்சாப்பில் வேறு லெவலு ஸோ இந்த சில்லா கிட்டும் முடிக்க அந்த சில்லாக்கி டோம் யாரு அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா ஒம்பது கிலோட அவர் டெட்டாக இருந்தாரு ஸோ யாரு யாரு முடிக்க போறா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ரைட் 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 லெவல் லெவல்தான் ஓடுங்க ஓடு ஓடு அப்படின்னு தான் சொல்லணும் ரைட் ஒம்பது கிலோ பார்த்தீங்களா வா லெவல்ல செம்ம தரமான சம்பவம் ஓகே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஸோ ரிக்டபர்னு இருக்காரு ஸோ அஞ்சு பேர் பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ சஞ்சய் இருக்காரு அதே மாதிரி ரிப்கார்டு இருக்காரு அதே மாதிரி ரிப்தார் இருக்கார் அதே மாதிரி சில்லாக்கி டூம் இருக்காரு ஸோ இந்த அஞ்சு பேர்த்தில் யார் யார் எலிமினேட் ஃபர்ஸ்ட் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ரைட்டுங்களா யார் யார் கீழ் எடுக்க போகிறாங்க பேர் லெவலில் ஸோ இந்த மேட்ச்சை வரைக்கும் போய் அடிச்சிருந்தால ரிப்டாருக்கு செம்ம சான்ஸு மட் ஆனால் அவரால் போய் அடிக்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னு கேட்குறீங்களா நம்ம செலக்டுட்டி ரிப்கார்டு தான் வேலை லெவலு வெறித்தனம் முடிச்சு விட்டான் சரியான பொங்கம் நான் கடைசியா தாரை விட்டு வெலு வெலுன்னு வெளுத்தான் ரெண்டு பேருமே ஒரே ஸ்கோர்டு தான் பட் வெறு ஓ பாய் சா சில்லா குடும்பம் நம்ம ரிப்தாண்டா முடிச்சிருக்கான் வேலை லெவல்டா மக்கா அஞ்சு கிலோ அடிச்சான்டா போதும் முடியாது இதுக்கு மேலே நீ போய் அடிச்சால போதும்டா ரிப்தாரு என்ன பண்ண போகிறான்னு தெரியல வே லெவலில் சிலா குடும்பம் செம்மையாக காலி பண்ணாம பார்த்தீங்களா இயற்கனே வெறித்தனமான பிளேயரு அப்படி இந்த பிள்ளையரும் மேலே ஏறி டாப்ல வந்து தூக்கி போட்டு தலைமையிலே அடிச்சா பார்த்தீங்களா வேறு லெவலில் எடுத்துனோம் தான் சரி ஓகே ஒன்றும் இந்த பிள்ளை பிரச்சனை இல்லை பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இந்த இடத்துல யார் யார் கிளா எடுக்க போகிறா வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ண வெயிட் பண்ணு ரெக்ட்டு ரெண்டு கிழ அடிச்சிருக்காங்களே ஸோ இருக்க பேலன்ஸ் இருக்கா மூணு கிலோ அடிச்சா ஆகணும் ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரைட்ல ரைட் ஓகே பாய்ஸா எந்த சைடுமீ போடு 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 வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் யார் யாரு கிழ அடிய போறாங்க ஸோ நாலு பேர் வெயிட் பண்ணுவோம் ஸோ இதை இங்கே பாருங்கள் இதான் இதுதான் ட்ரயங்கிள் பெருமுடா ஃபைட்டு ரைட்டுங்களா ஸோ இந்த இடத்துல ரிப்கார்ட் வராங்களா இந்த இடத்துல டிக்கேட் பேர்னு இருக்காங்கண்ணா இன்னொரு ஒரு மட்டும் போகணும் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் சொன்ன மேஜிக் நடக்கும் ட்ரேங்கல் பெருமுடா லோல் வெறுத்தனம் இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு பொறுமை பொறுமை ரைட்டுங்களா ஓகே இந்த இதில் பார்த்தீங்க இது நைன்டி டிகிரி சரியா அந்த சைடு பார்த்தீங்க அது ஒரு நைன்டி டிகிரி ரைட்டா சரியா வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு ஆள் ஓ ரிப்கார்டுக்கு டிக்ட் போனுக்கு ஃபைட் நடக்குது பட் என்னால் ஸ்பெக்டேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸ்பெக்டேட் பண்ணுறா 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 வே லெவல் முடிச்சுட்டான் சம்மடி சம்மடி சம்மாடி சோ இந்த சைடும் இருக்காங்க பாருங்க வேறு லெவலில் நம்ம ரிப்தா தையா முடிச்சிருக்கான் வேலை லவ்லையா சோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு ரிப்தார் முடிச்சிட்டான் ஸோ இதுக்கு மேல போயா அடிச்சாலே போதும் பட் ஆனால் போய் அடிக்க முடியாம நம்ம ரிப்கார்டு வேறு லெவலில் மரண பங்கு பண்ணிட்டான் லெவல் லவல் தான் சொல்லணும் ரைட்டுங்களா ரெண்டு பேரும் ஒரே ஸ்கோலா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் முடிஞ்சா என் கிள்ளை எடு அப்படின்னு சொல்லிட்டு கரையாலேயே ஆடினா பாத்தீங்கன்னா ரிப்காடே அவனுக்கு ஒரு சல்யூட் கண்டிப்பா கம்மியாக சரி சொல்லியிருக்கணும் கண்டிப்பாக நானாக இருந்தால் கூட வந்து சரி நம்ம ஃப்ரெண்டு தானே எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட விட்டுருப்பேன் பட் ஆனால் நம்ம ஃபேமிலியே இல்லை ப்ரோ நாங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ப்ரோ விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பையன் விளையாண்டா பார்த்தீங்களா வேறு லெவல் கண்டிப்பாக வெறித்தனம் தான் சொல்லுவேன் ஸோ நான் ரிப்தாரையும் ஒரு வெல்கம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நம்ம ரிப்கார்டுக்கும் ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா ரெண்டு பேருமே ஒரே ஸ்குவாடு பட் இருந்தாலும் நான் அடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ப்ளே பண்ணி ஆனாங்க பார்த்தீங்களா வேறு லெவல் வெறித்தனம் தான் பங்கம் மரணம் பங்கம் இந்த கேப்பை யூஸ் பண்ணி பின்னாடி வந்துட்டான் பார்த்தீங்களா செம்மால் வேறு லெவலு ஸோ இந்த சைடு குளோவால் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுற்றிட்டு வாழ் லெவலில் வெறுத்தன முடியாட்டேன் செம்ம 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 தரமான சம்பவம் இதுதான் தரமான சம்பவம்னு சொல்கிறது ஸோ ஒரு பிளேயர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக அந்த பிளேயரை வின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப் தான் ரைட் இல்லை ரைட் ஓகே ஸோ கைஸ் ஸ்டெல்லாகிட்டும் ப்ரோ ப்ரோ எனக்கு ரிக்கொஸ்ட் கொடுங்க இல்லைன்னா இந்த வீடியோ கே உங்கள் ஐடியா வந்து கமெண்ட் பண்ணிங்க நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ரிசை வந்து அக்செப்ட் பண்ணிக்க அதுக்கப்புறம் உங்களை டீமில் நேராக இன்வைட் பண்ணி அப்போயே உங்களுக்கு வந்து வீக்லி மெம்பர்ஸ்க்கு ரெடிம் கோடு கொடுத்து விடுவேன் ரைட்டுங்களா ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லவ் ஐஸ் பை பை இந்த வீடியோக்கு ஒரு ஹண்ட்ரட் லேக் எதிர்பார்க்குறேன் நடக்குமான்னு பாப்போம்